இனிய சிறியில லேட்டஸ்டா என்னெல்லாம் நடந்தது பிரமோல பாத்துக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் சாருக்கும் இனியாவுக்கும் என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்காத அந்த காதல் பார்க்கவே ரசிக்க வைக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம விக்ரம் சாரும் சரி இனியாவை சந்தேகப்படுறதை தாண்டி எதுலயோ அவ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கா அப்படிங்கறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கிறது தான் உண்மையான விஷயம். இதுல நம்ம இனியாவும் சரி ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தாங்க. அந்த எம்டி அதாவது வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு எம்டி பயங்கரமா நம்ம இனியா கிட்ட கேவலமா நடந்துக்க பார்த்தாங்க. அவங்க கைய கால முறிச்சதுல இப்போ இனியாவை சிஸ்டர் அப்படிங்கிற கூப்பிடுற அளவுக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம இனியாவும் சரி ஆபீஸ்க்கு போறதுனால நம்ம கமிஷனருடைய 25th ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம விக்ரம் சார் கிட்ட சொல்ல, விக்ரம் சாரும் இது கப்புள்ஸா வர சொல்லியிருக்காங்க, சோ கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஏன் வர முடியாதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு அங்க பதில் இல்ல. ஏன், எனக்கு வேலை இருக்கு, நான் இப்பதான் டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்கேன், உடனே எல்லாம் என்ன லீவ் போட முடியாதுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு போக, இதை எப்படியாவது நம்ம இனியாவை கூப்பிட்டு போயே ஆகணும். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போக கிடையாது, அங்க போய் இனியா கிட்ட தனிப்பட்ட முறையில பேசணும், அவகிட்ட விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்கா அதை நம்ம கிட்ட சொல்ல தயங்குறா அப்படிங்கறதுல அவங்க ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இனியாவை எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி. ஆனா நம்ம இனியா வராத நிலைமையில ஆபீஸ்க்கு லீவு போட முடியாத நிலைமையில உடனே அந்த எம்டிக்கு போன் அடிக்கிறாரு நம்ம விக்ரம் சார். இந்த மாதிரி இனியாவுக்கு லீவு வேணும், அவளை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போக போறேன், இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அவளுக்கு லீவு கொடுத்தே ஆகணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரா பேசும்போது பயந்து தெரிச்சு போன இந்த வெங்கட்ராமன் எம்டி உடனே கொஞ்ச நேரத்துல, யோ நான் விக்ரம் தாயா பேசுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு லீவ் இல்லாமையா இன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு லீவு எதுக்காகிஸ்க்கு ஸோ இதே கம்பெனிலேயே வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு நான் வேலை போட்டு தரேன், தயவு செய்து நீங்க லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு கெஞ்சி கதற அளவுக்கு நம்மளுடைய விக்ரம் சார் சுருக்கு எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நம்ம இனியாவும் வெளியே போனவங்க அர்ச்சாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி துணி பர்ச்சேஸ் பண்ணும், உங்க அண்ணன் வந்து கமிஷனர் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஸோ நீ வெளியே வர முடியுமான்னு சொல்லி கேட்க உடனே சூர்யா கிட்டையும் பர்மிஷன் கேட்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமான்னு சொல்லும்போது நம்ம சூர்யாவும் இனியா கிட்ட பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்னு சேர்ந்த சரிதான், ஒரு பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டிருக்க உண்மையை இனியா கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாயிரத்துக்கும் விக்ரம் சாருக்கும் என்னெல்லாம் இனி அடுத்தடுத்து அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இனி நடக்க காத்துக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.